இன்று நள்ளிரவு முதல் அமுலாக்கும் வகையில் லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை அதிகரிக்கப்படவுள்ளது. 12.5 கிலோகிராம் எடை கொண்ட லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 2,675 ரூபாவாக காணப்படுகிறது. இந்த நிலையில் எரிவாயு கொள்கலனின் விலை 2,185 ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் எடை கொண்ட லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலனின் புதிய விலை 4,860 ரூபாவாகும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயு விலைகளை அதிகரிக்காமல் உரிய வகையில் எரிவாயுவை விநியோகிக்க முடியாது என லிட்டோ நிறுவன தலைவர் விஜித ஹேரத் கொழும்பில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். விலை அதிகரிக்காமை காரணமாக தமது நிறுவனம் நட்டத்தில் இயங்குகிறது. இதற்காக சமையல் எரிவாயு விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்துமாறு லிட்டோ நிறுவன தலைவர் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாம் பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்ற அமைச்சர்களுக்கும் மாகாண சபை உறுப்பினர்களின் ஒன்றியத்துக்கும் இடையிலான சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுவதையும் வரிசையில் நிற்கும் முறைமையையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குறுகிய காலத்தில் வரிசைகளை இல்லாது செய்ய முடியும். பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டவுடன் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடலை ஆரம்பிக்க வேண்டும். இந்த பொறுப்புகளை இன்னொருவர் நிறைவேற்றும் வரை காத்திருப்பதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளின் அளவை தாம் முழுமையாக புரிந்து கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற எடுக்கப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையின் பின்னணியிலும் தாம் இருப்பதை உறுதியாக நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது அரசாங்கமோ பதவி விலக கூடாது என மாகாண சபை உறுப்பினர்களின் ஒன்றியம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதாக பிரதமர் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் பதவி விலக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அறிவித்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய வகையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு வழிவகுத்து பிரதமர் மற்றும் அரசாங்கம் பதவி விலக வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு செலவினங்களை கட்டுப்படுத்துமாறும் ஆட்சேர்ப்புகளை நிறுத்துமாறும் அறிவுறுத்தி நிதியமைச்சு விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் தொடர்பாடல் செலவுகளை கட்டுப்படுத்தவும் நலன்புரி நிவாரணங்கள் என்பவற்றை நிறுத்துமாறும் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலைமையை வெற்றிக் கொள்வதற்காக 8 யோசனைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்வைத்துள்ளது. நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதித்துவத்துடன் அமைச்சரவையோ அல்லது வேறு முறைமையிலோ இடைக்கால வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வரப்பிரசாதங்களை மட்டுப்படுத்தல் என்பதும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் யோசனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். இதேவேளை தற்போதைய நெருக்கடி முறையிலான தீர்வுகளை வகுக்க 12 விடயதானங்களின் கீழ் மக்கள் கருத்துக்களை கோர அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாராகி வருகிறது. இதன்படி குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டங்களை அடையாளம் காணவும் அதற்கான தேசிய வேலை திட்டங்களை உருவாக்கவும் முன்மொழிவுகள் கோரப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இந்த நேரத்தில் நேர்மையான நோக்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி இடம்பெறவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கருப்பு பட்டி அணிந்து தொழிலில் ஈடுபடுமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கோரியுள்ளது. அதன் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மக்கள் கிட்ட சொல்லியிருக்கோம். அதாவது தோட்டச்சல
பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஒரு நாள் பணிபுரக்கணிப்பில் ஈடுபட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டா கோ என்ற வார்த்தையை வந்து இன்னைக்கு இலங்கையில வாழ்கின்ற மக்கள் அனைவருமே பயன்படுத்துறாங்க. கோட்டாபய ராஜபக்சே அவர்களை அரசாங்கத்திட்டு போக சொல்லி, ஆனா அவரும் சரி அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சே சரி போற மாதிரி இல்ல. ஆகவே 21ஆம் தேதி இலங்கையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். ஆகவே அதற்காக அதுக்கு வலுசேர்க்கும் முகமாக தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சங்கங்களை மறந்து ஒரு நாள் வீட்டில இருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதே நேரத்தில் தோட்ட தொழில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு மாவு விலையெல்லாம் உச்சத்தை தாண்டி இருக்கு. வந்து அனைவரும் ஒரு நாள் வீட்டில இருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கூடிய விரைவில் மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்தையும் கோட்டாபய ராஜபக்சேயும் வீட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் வந்து. இந்த ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஜனநாயக ரீதியான உரிமைகளை நாடாளுமன்றத்திற்கு வழங்குமாறு அனைவரும் கோரிக்கை விடுப்பதாக கூறியுள்ளார். கூரையேறி கொலை பிடிக்க முடியாது ஜனாதிபதி வானம் மேரி வைகுண்டம் போன்ற கதை பேசுகிறார், மக்களை ஏமாற்றமாக்கின்றார். அவர் பழக்கமே அதுதான், அதனாலதான் போக சொல்கிறோம். கோட்டான்னு சொல்லி காரணம் மக்களை முட்டாளாக நடத்தியதுதான் காரணம், வேற காரணம் இல்லை. என்னவென்றால் பாருங்கள், ரமேஷ் செல்வா என்ற சட்டத்தரணி தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. என்ன குழு? புதிய அரசியலமைப்பு குழு, வரவு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு எதிர்வரும் 28ஆம் தேதி ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் சேவை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் மூலம் அறியப்படுத்தியுள்ளதாக அந்த சங்கத்தின் உபத்தலைவர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். எதிர்வரும் 28ஆம் தேதி அதிபர், ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றோம். இதற்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். விலைவாசி அதிகரிப்பினாலும் பெட்ரோல் மற்றும் எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக மாணவர்களுடைய கல்வி பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்றன. எனவே மாணவர்கள் பாடசாலைக்கு வரவு மிகவும் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. அதே போன்று ஆசிரியர் அதிபர்கள் பாடசாலை போக்குவரத்து வசதி பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்றன. எனவே இதற்கு ஒரு நிவாரணம் வேண்டி நாங்கள் 2022 April 20 நாங்கள் கல்வி அமைச்சர் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தோம். எனவே அந்த கடிதத்துக்கும் பதில் அனுப்பாத பட்சத்திலே நாங்கள் நேற்றைய தினம் அதாவது 25ஆம் தேதி பாரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இந்த போராட்டம் வெற்றியளித்து காணப்பட்டது. எனவே எதிர்வரும் 28ஆம் தேதி இந்த நாட்டில் உள்ள தனியார் மற்றும் அரச நிறுவனங்கள், நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் குதிக்கின்றார்கள். இந்த போராட்டத்திலும் நாங்கள் அதிபர் ஆசிரியர் ரீதியிலே நாங்கள் இந்த முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி 28ஆம் தேதி பாரிய வீரர்த்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி கண்டியிலிருந்து கொழும்புக்கு ஆரம்பித்துள்ள பேரணி கடுகண்ணாவை நகருடன் இன்று நிறைவடைந்தது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு வழங்கும் விதமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரணி மே தினத்தன்று கொழும்பை வந்தடைய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல்
சுரேஷ் தெரிவித்துள்ளார். இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து எங்களுடைய நாட்டு மக்களை மீட்டுக் கொள்வதற்கும் நாட்டு மக்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக இன்று சிக்கி இருக்கின்ற பொருளாதார புரட்சியிலிருந்து மீண்டு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஆலயத்திலே நாங்கள் பூஜைகளை வழிபட்டு மரன் பெரண்டோ அவர்கள் கத்தோலிக்க ஆலயத்திலும் அஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுடைய தலைவர் தலதா மாளிகையிலும் இன்று மலையக மக்களுடைய ஒருமித்த குரலாக இந்த கண்டி பிள்ளையார் கோயிலை ஆரம்பிக்கின்ற இந்த பாத யாத்திரை நிச்சயமாக எல்லாமல்ல இந்த பிள்ளையாருடைய அருளால எங்களுக்கு வெற்றி காண்டும். நாங்கள் தலைநகரை சென்றடையும் போது இந்த அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் என்ன எதை கோரி நிற்கின்றார்களோ அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய கோரிக்கை இந்த செவிடர்களுடைய காதலை விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆகவே இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைய தினம் இந்த மலையக தலைநகர கண்டியில் இருந்து நாங்கள் நடைபவனியாக தலைநகரை சென்றடைய இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய வேண்டுதல் வெற்றியளிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பேரணி உழைக்கும் வர்க்கத்துடைய தினமான மே தினத்தன்று தலைநகரை சென்றடையும் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.